அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நமக்கு என்ன தெரியும்னா இண்டக்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லைங்களா. இண்டக்டன்ஸ்னால் என்ன, இண்டக்டன்ஸ்னால் என்னென்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் பில்டாகுது எவ்வளவு கரண்ட்டுக்கு, ஒரு ஆம்பியருக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் பில்டாகுதுங்கிறது பேர் தான் இண்டக்டன்ஸ். அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ரைட். அப்போ இதை எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, இது வந்து மொத்த ஃப்ளக்ஸ் இல்லைங்களா, ஒவ்வொரு காயிலையும் இந்த ஃப்ளக்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம்னா என் இன்ட்டு ஃபைன் எழுதலாம், என் இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை ஐ, சரிங்களா. இதுதான் இண்டக்டன்ஸ். பட் இது நம்ம இப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, இப்படி எழுதுனது நம்ம உண்மையிலேயே கிரிட்டிக்கலாக புரிந்து கொண்டு விட்டோமா என்று நம்மளே நாமே பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த ப்ராப்ளம் செய்கிறோம் பிள்ளைங்களா. அங்கே பாருங்கள், டிட்டர்மைன் தி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் 4000 டர்ன் ஏர் கோர் சோலினாய்ட் ஆஃப் லென்த் 2 மீட்டர் டயாமீட்டர் 0.04 மீட்டர். இங்கே பாருங்கள், ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலில் 4000 டர்ன் இருக்குது, அது காற்றில் சுற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காற்றில், அதில் என்ன இல்லை, கோர் இல்லை, உள்ள என்ன இல்லை, மெட்டல்ஸ் வந்து கோர் வைக்கலை, ஏர் கோர் சோலினாய்ட். அதனுடைய நீளம் 2 மீட்டர், இந்த நீளம் வந்து இந்த நீளம் 2 மீட்டர், அதனுடைய டயாமீட்டர் 0.04 மீட்டர், அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.04 மீட்டர், அதாவது ரேடியஸ் 0.02 மீட்டர். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களா. எப்படி அப்ரோச் பண்ணுறது சார், நான் பண்ணுற அப்ரோச் சொல்கிறேன். நான் முடிஞ்சளவுக்கு பொதுவாக சார் என்ன முயற்சி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே மெமரைஸ் பண்ணாமல் செய்வது எப்போயுமே சிறந்தது. ஸோ அந்த அணுகுமுறை தான் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். இண்டக்டன்ஸ்னால் என்ன, ஒரு ஆம்பியருக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ், ஸோ என் ஃபை டிவைடட் பை ஐ, ரைட். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும், இந்த ஃபை ஐஎல்லாம் நம்மளுக்கு வேணும். ஃபைனா என்ன, பி இன்ட்டு ஏ, ஃபைனா என்ன அர்த்தம், ஃபை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, சரியா. அப்போ நம்மளுக்கு ஃபை தெரியறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பி தெரியணும், சரிங்களா. பீனா என்ன, பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச், அல்லாட்டி மியூ ஹெச், காத்துனா மியூ நாட் இல்லாட்டி மியூ ஹெச். ஹெச்னா என்ன, இன்டென்சிட்டி, ரைட். அப்போ ஹெச் எவ்வளவு, இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ ஐ. என்னா என்ன, என்னா ஒரு மீட்டருக்கு எத்தனை டன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா. இது இதுதான் சிந்தனா முறை. இதை பிள்ளைங்க நீங்கள்லாம் 16-17 வயசில் இருக்கீங்க இல்லையா, இதை எவ்வளோ நேரத்தில் உங்களால் சிந்திக்க முடியும் கேட்டிங்கன்னா 15 வினாடிகள் அதை சிந்திக்க முடியும். இப்படி சிந்திச்சிட்டிங்கன்னா நம்ம எழுதலாம். இங்கே பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு மியூ ஹெச், மியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ஐ, ரைட். ஸோ பி தெரியும், ஸோ ஃபை இஸ் ஈக்குவல் டு திஸ் பி இன்ட்டு ஏ, மியூ என்ஐ இன்ட்டு ஏ, ரைட். ஸோ நம்மளுக்கு இண்டக்டன்ஸ் தெரியும், இண்டக்டன்ஸ் என்பது எல் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஐ. ஸோ என் எவ்வளவு, என்னென்னா மொத்த சுற்று, ஒரு மீட்டருக்கு என்னா எல் மீட்டருக்கு என் இன்ட்டு எல், ஸோ என்னுக்கு என் இன்ட்டு எல்னும் ஃபைவ்க்கு மியூ என்ஐஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஐஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ரிலேஷன் கிடைக்கும், மியூ என் ஸ்கொயர் ஏஎல். இப்படி தான் ஆக்சுவலாக பலர் ஆரம்பிப்பாங்க. ஏன் சார் இப்படி ஆரம்பிக்கிறது இல்லைன்னா, சப்போஸ் பரிச்ச ஹாலில் இந்த ஃபார்முலா மறந்து போயிட்டால் பதற வேண்டிய பதறக்கூடாது இல்லையா. இதெல்லாம் 10 வினாடிகளில் பிள்ளைகள் செய்ய தெரியணும், செய்ய பழகிடுவீங்க. இப்படி சிந்திக்க பழகிறது உங்களை மிக ஸ்ட்ரென்தன் பண்ண மனப்பாடம் பண்ண மாட்டோம். இது நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியும், ரைட். ஒன்ஸ் இது தெரிஞ்சுன்னா இனிமேல் உள்ளது பாருங்கள், மியூவோட வேல்யூ 4π × 10⁻⁷, நம்பர் ஆஃப் டேன்ஸு 4000 டேனு 2 மீட்டர் இருக்குது, ஸோ 4000 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர், ஏரியா 0.04 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் 0.02 ஹோல் ஸ்கொயர், பை இன்ட்டு 0.02 ஹோல் ஸ்கொயர், ரைட். இன்ட்டு லென்த்து 2 மீட்டர் இன்ட்டு 2. ஸோ இதை சால்வ் பண்ணால் சார்க்கு என்ன வேல்யூ கிடச்சி, 1.26 × 10⁻²⁰ ஹென்ரி கிடச்சிச்சு. ஸோ ப்ராப்பராக மாற்றினீங்கன்னா 12.6 மில்லி ஹென்ரி. இதுதான் பிள்ளையில விஷயம். சந்தேகம் இருந்தது நான் கமெண்ட் பாக்ஸில் சார்க்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளையிலாம்.